ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்தியை நான் எப்படி கொண்டாடுவேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுவேன், ஆனால் ரொம்ப திருப்தியாக கொண்டாடுவேன். அது எப்படி இருந்தால் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒட்டையெல்லாம் அடித்து தொடச்சி வாசலில் கோலம்லாம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் மாவிலி தோரணம் கட்டணும். நிச்சயமாக நீங்கள் எல்லா விசேஷ நாட்களுக்கும் மாவிலி தோரணம் கட்டிக்கோங்க. வாசலில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கட்டியிருந்தாலும் அது வந்து அழகுக்காக தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை இலை பறித்து நீங்கள் மாவிலி தோரணம் அன்னைக்கு கட்டுறது ரொம்ப நல்லது. அதோட அறிவியல் பொருமான காரணம் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோடய லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்தால் அவங்களுக்கு கிருஷ்ணன் இல்லைன்னா ராதியோட வேஷம் போட்டு அலங்கரிக்கலாம். அலங்கரித்து அழகு பார்க்கலாங்க. மற்ற நாளில் கோயில்கள்லாம் நிறைய விசேஷமாக இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி முடியாமல் நம்ம வீட்டிலேயே வந்து சின்ன பசங்க இருந்தால் இந்த மாதிரி வீட்டில் போட்டு ரசித்து நம்ம அழகு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளால் என்ன பலகாரம் முடியுதோ அதை வந்து செஞ்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா பழங்கள் மட்டும் வச்சு கூட கும்பிட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சீடை வீடியோ போடுறதுக்காக செஞ்சிட்டேன், அதனால் வந்து இன்றைக்கி நான் செய்யலை. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வைக்கிறது தான் வழக்கம். அதனால் இன்றைக்கி லட்டு செய்யலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டி லட்டு செஞ்சுருக்கேன். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம் நினச்ச உடனே. இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஆரஞ்சு கலர் லட்டு ஏற்கனவே செஞ்சுருக்கேன், இதில் வந்து மஞ்சள் கலர், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நெய்யெல்லாம் சேர்த்துருக்கனால கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சீடை, இது சீடையும் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லோரும் சீடை தட்டை முறுக்கெல்லாம் செய்கிறது வழக்கம். அப்புறம் இது மாதிரி நான் வந்து அரிசி மாவு இருக்குது பாருங்கள், அதில் வந்து இது மாதிரி கோலம் போட்டுக்குவேன். இந்த வீடியோ நான் போட்டிருந்தேங்க, இந்த வீடியோ 145,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. அதில் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ஈஸியாக எப்படி நான் போடலான்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பாதெல்லாம் வரைஞ்சி பூவெல்லாம் வச்சு அலங்கரிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம பூ பறிச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே பூ பறிக்கிறது இல்லை தோட்டத்தில், நான் அந்த மாதிரி செடியிலே வச்சு அழகு பார்க்குறதா எனக்கு வழக்கம். என் வீட்டுக்காரர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல கணபதிக்கு ஒரு ஒரு பூ பறித்து வைப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செடியிலே விட்டுருவோம். இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு மட்டும் நாங்கள் பூவெல்லாம் கட் பண்ணி சாமி அலங்கரிப்போம். அதனால் இன்றைக்கி வந்து எல்லா பூவையும் பறிச்சுக்கலாம். நிறையா பூ இருந்துச்சு, அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ அதிக மழைங்கிறதுனால இப்போ வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு நம்ம அலங்கரிச்சுக்கலாங்க. இது பாருங்கள், இந்த பூவும் நல்ல வாசனை அப்படி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விளக்கு பூஜை அறையிலலாம் இந்த பூவை வச்சு பாருங்கள், மங்களகரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட வளர்ப்பு முறையும் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அந்த பூவெல்லாம் வச்சு அலங்கரிச்சிட்டு வாசல்லேருந்து சாமி ரூமு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, தெய்வத்தை கிருஷ்ணனை உள்ளே அழைச்சிட்டு போகிற மாதிரி அந்த பூவை தூவி கிருஷ்ணாவா கிருஷ்ணாவா அப்படின்னு சொல்லி அந்த சாமி இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி தூவி அழைச்சிட்டே போகணும். இப்போ கிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணனை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணும். நான் அப்படி தான் எல்லா வருஷமும் செய்கிறது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா வாசலுக்கு எதிரே வந்து துளசி மாலை இருக்குது, அந்த துளசி மாலை பார்த்த மாதிரி எங்களுக்கு சாமி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நேராக கொண்டுட்டு போய் அந்த பூஜை, நம்ம வந்து இது செய்கிறதுக்கு முன்னாடி காமாட்சி விளக்கு குத்து விளக்கு எல்லாம் ஏற்றி நீங்கள் எந்தெந்த தெய்வத்துக்கு தீபம் ஏற்றுவீங்களோ எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி கிருஷ்ணனை உள்ளே அழைச்சிட்டு போங்க. நெய்வேத்தியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். எல்லாம் வச்சு பிறகு தான் நம்ம வந்து கிருஷ்ணனை உள்ளே அழைச்சிட்டு போகிறோம். நான் மேலே அந்த குத்து விளக்குக்கு மேலே ஒரு ஸ்டாண்டில் வந்து சாமியெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் கிருஷ்ணர்லாம் இருந்தால் படம் இருந்தால் மாலை போட்டு வணங்கலாம். இது பாருங்கள், கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் நெய் பால் தயிர் அப்புறம் நம்ம செஞ்ச பலகாரங்கள். இதை அவளும் சர்க்கரையும் நிச்சயமாக வைக்கணுங்க, அது வந்து ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. அப்புறம் பழங்கள் எல்லாம் வச்சு கும்பிட்றோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் கும்பிட்றேன், நீங்கள் வந்து ஸ்லோகம்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி வெண்ணெயில் சம்மந்தப்பட்ட பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து கிருஷ்ணருக்கு பிடிக்குங்கிறதுனால நீங்கள் அதுவும் எல்லாமே வைக்கலாம். எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா பழங்கள் மட்டும் வைக்கலாம், இல்லைன்னா அவள் வச்சு கும்பிட்லாம், இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் வச்சு கும்பிட்லாங்க செய்ய முடியாதவங்களுக்கு. நான் எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோம். நீங்கள் வந்து என்னென்ன ஸ்லோகம் சொல்கிறீங்களோ கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்லோகம், ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஸ்லோகம்
கிருஷ்ணரை பற்றி பாடல்கள் தெரியுமோ எல்லாமே சொல்லலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி இல்லாமல் எல்லா நாளுமே வந்து ஏதாச்சும் மந்திரம்லாம் சொல்லி சாயந்தரம் வந்து சாமி கும்பிட்றது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிக நேரமாக நம்ம இது மாதிரி எல்லா ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி கொண்டாடுறது வழக்கங்க. நம்மக்கிட்ட வந்து கிருஷ்ணர் படம் இல்லை இல்லைனா சிலை இல்லை அப்படின்னாக்கா நம்ம மனசில் வந்து கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டாலே போதும், அவரோட அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட பிறந்த நாள் தானே, அதனால் வந்து குழந்தை இல்லாதவங்க இன்றைக்கி வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுவும் நம்பிக்கையோட மனசு நிம்மதியோடு சொல்லணும். ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ண மந்திரம் இது ரொம்ப ரொம்ப நல்ல மந்திரங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு கூட இந்த மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் வந்து சொல்லணும். அந்த மந்திரத்தை வந்து தவறு இல்லாமல் சொல்லணும். அந்த உச்சரிப்பும் கரெக்டாக இருக்கணும். அந்த உச்சரிப்பு கரெக்டாக தெரியாதவங்க ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படின்னு 108 முறை சொல்லலாங்க. அதுவும் இது எல்லா எந்த மாதிரி சொன்னாலும் நமக்கு கடவுளோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படின்னு அந்த ஓம் ரிங்கரத்த நல்லா இழுத்து நீங்கள் சொல்லுங்க. அதே வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் புக்கெல்லாம் இருந்தால் அதில் உள்ள பாட்டு அதோட இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸ்லோகம் சொல்லும்போது அதில் வந்து தவறு இல்லாமல் சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாதவங்க அது சொல்ல தெரியாதவங்க இந்த ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். நீங்கள் பூ எதுவும் வச்சுக்கிட்டு 108 முறை ஒரு பாத்திரம் ஒரு சின்ன தாம்பழத்தில் ஒவ்வொரு தடவையும் 108 ஃபஸ்ட்டு பூ எண்ணி வச்சுக்கோங்க. அந்த பூவில் ஒவ்வொரு பூவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 108 பூவும் அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி ஆயிரும். நமக்கு வந்து இந்த 108 முறை இந்த மந்திரத்தை சொன்ன மாதிரியும் ஆகும். நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம வந்து மனசு திருப்தியாக கும்பிடணும். எதுவுமே இல்லை நாங்கள் இப்படிலாம் செய்யலைங்க எங்களுக்கு டைமே இல்லைன்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு நல்லா உதுபத்தி சூடம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு மனசார கண்ணை மூடி சாமியை வந்து நம்ம நெற்றிக்கண்ணில் அப்படியே இந்த இடையில இருக்கிற மாதிரி நினச்சி அந்த ஜோதியை நினச்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தாலே போதுங்க. நமக்கு வந்து பூரண திருப்தி கிடைக்கும். நம்ம வந்து இந்த மா கோலம் போகிறது எதுக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உயிர்களும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் திங்கிறதுக்காக தான் நம்ம வந்து போடுறது. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாக்கியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கங்க. இந்த முறையில் தான் நான் வந்து செய்கிறது. இதை விட வேறு பெரிய இதெல்லாம் செய்ய மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக செய்வேன் ஆனால் திருப்தியாக செஞ்சுக்குவேங்க. என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பலனடைய என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.